ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசியில் ப்ளே பண்ணுற ஹையன் கேம்ஸ், அப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேம்ஸை வந்து நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய்ங்க. சர்ச்சில் வந்து நீங்கள் க்ளவுட் கேமிங் ஆப்ஸ் அப்படின்னு போடுங்க. நீங்கள் க்ளவுட் கேம்ஸுன்னு போட்டாலும் வரும், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். செகண்டாக இருக்குது பாருங்கள், இந்த ஆப் தான். நல்லா பார்த்துங்க, இது வந்து க்ளவுட் கேம்ஸ், 200+ ஃப்ரீ AAA கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னா பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணிக்கங்க. இதில் வந்து எந்த சைனிங்லாம் கேட்குற மாதிரி எதுவும் இருக்காது. வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. இதில் கேம்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரன் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கேட்டகரி வைஸாகவும் பார்த்துக்கலாம். கேட்டகரி கீழே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக வரும். உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேம் கொடுத்துருங்க. இதில் வந்து GTA 5 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட்டு நேம் எனக்கு சரியாக தெரில என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு, அதனால் நான் அதை டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் உங்களுக்கு வந்து வாட்ச் டாக்ஸ் கேம் இது பண்ணித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம், இதில் வந்து டைம் இருக்குது, டைம் லிமிட்டட் தான், 30 நிமிஷம் இருக்குது. பட் இந்த 30 நிமிஷம் தாண்டி நம்ம எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறது வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ச் டாக்ஸ் கேம் வேணும். ஸோ அதனால் நான் வாட்ச் டாக்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். GTA 5 நான் டைப் பண்ணி பார்த்தேன் பட் வரல. நேம் என்னன்னு தெரியல. கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோன்னு கொடுத்து பார்த்தேன், அதுவும் வரல. ஸோ அதனால நான் இது ட்ரை பண்ணி காமிக்கிறேன். வாட்ச் டாக்ஸ் கொடுத்தேன், இதில் வந்து வாட்ச் டாக்ஸ் 2 கொடுத்தேன். கொடுத்தனா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் கேம் இருக்கும், அது கொடுத்துங்க. ஓகே கொடுத்துங்க. கொடுத்தனா பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆனால் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு அதை கனெக்ட் பண்ணி அந்த ஒரு சர்வர் தரும், ஏசியா சர்வர் கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் அந்த சர்வர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஏசியா பாருங்கள், அந்த சர்வர் கிளிக் பண்ணிங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா ஸ்டார்ட் கேம் கொடுத்துருங்க. இது மொபைல் டேட்டா நெட்ஒர்க் ஆனில் இருக்குது, அதையே கண்டினியூ பண்ணிட்டா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்யூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 407th நம்பரில் இருக்குது என்னோடது. இது வந்து நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறது அப்படின்னா, ஃப்ரீ ஆட்ஸ் அப்படி ஃப்ரீ பாஸ் அப்படின்னு இருப்பாருங்க, இது கொடுத்துருங்க. இது கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆட்ஸ் வரும். ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 செகண்டோ 15 செகண்டோ இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி 5 ஆட்ஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஃபேக்கான வீடியோவெலாம் கிடையாது, இது ஒரிஜினல் வீடியோ தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். இதில் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டர்நெட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும், அதை பார்த்துக்குங்க. இன்டர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இன்டர்நெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகும், பார்த்துக்குங்க. பட் கேம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்துங்க, கொஞ்சம் கூட லேக் இல்லை. நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ஏன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகக்கூடாது அப்படிங்கிற வேண்டியது, அது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு. இதில் கண்ட்ரோல் தான் ரொம்பவுமே இதாகிடுச்சு, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலும் என்னென்ன வச்சுருப்பாங்கன்னே தெரில.
இந்த இடத்துல தான் ரொம்பவுமே இதாகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் இதுக்கு வந்திருக்கு. பட் இந்த இடத்துல ரொம்பவுமே டைம் ஆகிடுச்சு. ஓகே, ரொம்ப ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி மோட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன லேக் கூட இல்லை, ரொம்பவுமே சூப்பராக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இதில் நெட்டு கொஞ்சம் அதிகமாக போகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேம் கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எப்படி அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக பிக் பண்ணிக்கேன். அந்த ஆப்பை நீங்கள் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஆப் இன்ஃபர்மேஷன் வந்துடுவேன். இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறது, அதில் வந்து கிளியர் டேட்டா பண்ணிடுவேன். கிளியர் டேட்டா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு 30 நிமிஷம் ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளியர் டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். 30 நிமிஷம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.